ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நம்ம பல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். நம்மக்கிட்டேயே ஏகப்பட்ட தவறுகள் இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக ரொம்ப ஈஸியாகவே அடுத்தவங்களை குறை சொல்லிடுறோம். ஆனால் அதன் பின் இருக்கிற உண்மை நமக்கு தெரியறதில்ல. அப்படி தப்பாக ஜட்ஜ் பண்ண ஒருத்தவங்கள பற்றி ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு ட்ரெயினில் விஜயும் அவரது 21 வயது மகன் அருணும் திரும்பி அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போது அருண், அப்பா இங்கே பாருங்களேன், மரம் பின்னாடியே போயிட்டுருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோடு சொன்னான். விஜயும் ஆமானு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இதை பார்த்த அவங்க எதிரில் உட்காந்துட்டு இருந்த தம்பதி இருவருமே அவங்களுக்குள்ளவே பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அருண் திரும்பியும் சொன்னான், அப்பா அங்கே பாருங்களேன், மேகங்கள் நம்ம கூடவே வருது அப்படின்னு. அப்பவும் விஜய் ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இதை கேட்ட அந்த தம்பதி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, என்னங்க அந்த பையனுக்கு 20 வயசு இருக்குமா, ஆனால் சின்ன பையன் மாதிரி மரம் பின்னாடி போகுது, மேகம் கூட வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை புத்திஸ்வாதீனம் இல்லாதவனா இருப்பானோ அப்படின்னு அந்த அம்மா விஜய்கிட்டே நேரில் கேட்டாங்க. ஏங்க இவ்வளோ பெரியவன் ஆயிட்டான், நீங்கள் டாக்டர்கிட்ட எதுவும் கொண்டு போகலையா அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்ட விஜய், ஏன் எதுக்கு அப்படி கேட்குறீங்க, புரியலையே அப்படின்னு சொன்னார். இல்லை உங்கள் பையன் இவ்வளோ பெருசாக இருக்கான், ஆனால் சின்ன பையன் மாதிரி பேசிட்டு வரானே, அதனால தான் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போகலாமே அப்படின்னு சொன்னோம். இப்போ தான் நிறைய தெரப்பி வந்துருச்சுல, அதில் சரி பண்ணலாமே அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. அதை கேட்ட விஜய்க்கு ஒரே ஷாக். அவங்க கிட்ட சொன்னார், என் பையனுக்கு பிறவியிலிருந்தே கண் பார்வை கிடையாது, இந்த வாரம் தான் ஆப்ரேஷன் பண்ணோம், ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் திரும்பி எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம், அவனுக்கு இது எல்லாமே புதுசு தானே அப்படின்னு சொன்னாங்க. வெளிப்புறமே சில விஷயங்களை வச்சு நாம் டிசைட் பண்ணி ஈஸியாக ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் குறையும் சொல்லிடுறோம். ஆனால் உண்மை வேறொன்னா இருக்குது. உங்களுக்கு உண்மை நல்லா தெரியும்னா அவங்கள தீர்த்தணும் என்பது தான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னா மட்டும் நீங்கள் தவறு சுட்டி காட்டலாம், அது தப்பில்லை. ஏன்னா அது நீங்கள் அவங்க மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறீங்க. ஆனால் அந்த விஷயம் உண்மை இல்லை அப்படின்னாலோ, உங்கள் குறிக்கோள் குறை கூறுவது மட்டும்தான் அப்படின்னா அந்த தப்பை இனி செய்ய வேண்டாம். ஏன்னா அவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் சில விபரீதங்கள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சில பேர் அவங்க தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணுவோம், காண்பதெல்லாம் உண்மையும் அல்ல. நமக்கு ஆறா தெரிகிறது எதிரில் இருப்பவர்களுக்கு 9 தெரியும். அவங்க சொல்வதும் சரிதான், நாம் சொல்வதும் சரிதான், இல்லை அது 6 தான் அப்படின்னு நம்ம விவாதம் செஞ்சோம்னா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் இல்லை. ஒருவர் நிற்கும் தோரணையை வச்சு நீங்கள் அவரை குறை கூறுவதற்கு முன் அவர் எந்த மனநிலையில் அங்கு வந்து நிற்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அதனால் ஒருவருடைய தவறை சுட்டிக்காட்டு, ஆனால் குத்தி காட்டாதே. வாழ்க வளமுடன், வாழ்க மன நிம்மதியுடன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.